இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2 ஆண்டுகளில் நாட்டை நிமிர்த்தி இருக்கிறார். இனி நான் சலுகைகளை வழங்கத்தானே வேண்டும் என்று அவர் வழங்குகிற நல்ல செயற்பாடுகளை எல்லாம் எதிர்கட்சியாக இருந்து கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தி விமர்சிக்கிறது, தேசிய மக்கள் சக்தி விமர்சிக்கிறது. இவர்கள் தேர்தலுக்காக இப்போது எலும்பு துண்டுகளை தூக்கி போட்டு கொண்டிருக்கிறார்கள். இது வந்து தேர்தலுக்கான வேலை என்று பழி சுமத்துவது சரியா? அப்படி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி செய்வதை விமர்சிப்பது சரியா? இப்படி தனி சிங்கள சட்டம், ஏன் தனி சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்டது? நாட்டின் நன்மைக்காகவா, நாட்டின் அபிவிருத்திக்காகவா, நாட்டை இன்னும் 100 வருடத்துக்கு பின் சிந்தித்தெடுத்த முடிவா? இல்லை. அன்றைய காலகட்டத்திலே சிங்கள மக்களை வந்து தூண்டிவித்து விமல் வீரவசு தொடர்ச்சியாக கடுமையான இந்திய எதிர்ப்பை வெளியிடுகிறார். முன்பு ஜேவிபி இதைத்தான் செய்தது. ஆனால் இன்று ஜேவிபி இந்தியாவுக்கு போகிறது, கூட்டங்களை நடத்துகிறது, இந்திய ஆதரவை பெறுகிறது. ஆனால் விமல் வீரவசு கடுமையாக இந்தியாவை எதிர்க்கிறார். இந்தியாவுக்கு நாட்டை தாரை பார்க்க போகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த விமல் வீரவசனுடைய கருத்து சம்பந்தமாக உங்களுடைய வந்து இந்த பொதுஜன பெரமுனவில் உள்ளவர்கள் தான் அமெரிக்காவால் ஒப்பந்தம் வருகின்றது, இலங்கை 2 பிரிக்கப்பட போகின்றது, ரணில் விக்ரமசிங்கே தான் அதனை செய்ய போகின்றார், அனுராதபுரத்திற்கு அங்கால் போவதாக இருந்தால் நாங்கள் பாஸ்போர்ட் எடுக்க வேண்டும், அந்த ஹந்தான பிரதேசத்தில் இருக்கிற காணி பற்றி நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். இதற்கு மருதபாணி ராமேஸ்வரன் அவர்கள் சொல்லியிருந்தார், உங்களிடம் இல்லை என்றால், இதே விழுதுகள் நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில், உங்களிடம் அப்படியான காணி இல்லை என்றால், இல்லை என்பதை உறுதிப்படுத்தி சொல்லட்டுமாம் இல்லை என்று. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் வெற்றி பெறுகிறார் என்று வைப்போம், பிறகு உங்களுடைய ஆட்சி அமையப்பெறுகிறது என்று வைப்போம், பொது தேர்தலிலும் வெற்றி என்று வைப்போம், அதற்கு பிறகு இந்த தரப்பு, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தரப்பு, உங்கள் ஆட்சியில் அங்கத்துவத்தை பெறுவதற்கு வந்தால் நீங்கள் புரிதலோடு இணக்கப்பாடோடு இணைத்து கொள்ள விரும்புவீர்களா, அல்லது நேரடியாக எதிர்த்து புறந்தீர்களா? இந்த தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த இடத்திலே வந்து சொல்ல சொல்லுங்க, அவங்க படித்த பாடசாலைகள் என்ன, அவர்கள் படித்த பாடசாலைகள் என்னன்னு சொல்ல சொல்லுங்க, அவர்கள் போன யூனிவர்சிட்டி என்னன்னு சொல்ல சொல்லுங்க. இப்போது இந்த மலையக மக்கள் முன்னணியினுடைய ஆண்டு கொண்டாட்டம், அந்த நிகழ்வு நடத்தப்பட்டது, அந்த கூட்டத்தில் உங்களை காண முடியவில்லை. கலந்து கொண்டீர்களா? வெளிப்படையாக கலந்து கொண்டீர்களா அல்லது மறைமுக? நான் என்னுடைய பிரதான உரை இருந்தது. நான் வெளிப்படையாக கலந்து கொள்வதில்லை. திகாம்பரம் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக அவருடைய பொதுச் செயலாளர், தொழிலாளர் தேசிய சங்க பொதுச் செயலாளர் பிலிப் அவர்கள், அதே போல முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள், அவர்களுடைய கட்சி சார்பாக கலந்து கொண்டார். ஏன் திகாம்பரம் எம்பி தவிர்த்தார்? அவருக்கு ஏதாவது தனிப்பட்ட வேலைகள் இருந்திருக்கலாம். மற்றபடி உங்களுடைய கூட்டணிக்குள் குழப்பம்? கூட்டணியிலே எந்த பிரச்சனையும் இல்லை. முழுமையாக களமிறங்கி இருக்கிறீர்கள். அடுத்த ஆட்சியில் நீங்கள் அடையாளம் காட்டினால் மலையக மக்கள் முன்னணி தனது மாநாட்டை தான் தான் செய்ய வேண்டும். மலையக மக்கள் முன்னணியின் மாநாட்டை தமிழ் முற்போக்கு கூட்டணி செய்ய முடியாது. இப்போ ஜனநாயக மக்கள் முன்னணியினுடைய மாநாட்டை வந்து தமிழ் முற்போக்கு கூட்டணி செய்ய முடியாது. தொழிலாளர் தேசிய சங்கத்தினுடைய அவர்களினுடைய ஒரு தனிப்பட்ட நிகழ்வை நாங்கள் செய்ய முடியாது. அவர்களுடைய மாநாட்டை அவர்கள் நடத்தினார். ஜனநாயக மக்கள் முன்னணியின் மாநாடுகளும் அடுத்து வருகின்ற வாரங்களிலே நடைபெறும் பல்வேறு. உங்களுடைய கூட்டணிக்குள் எது மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதா? ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி பக்கம் யாரும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? மே தினத்துக்கு பிறகு, மே 1 பிறகு நிறைய மாற்றங்கள் வரும் என்று சொல்லப்பட்டது, தலைகள் மாறும் என்று. ஏதேனும் நவநீதன், என்னை பொறுத்தவரையிலே அதற்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவாக இருக்கின்றது.
நாங்கள் ஒரு கூட்டணியாக இருக்கின்றோம். அந்த கூட்டணி என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம். எங்களுடைய முடிவுகள் வந்து கூட்டணியாக எடுக்கப்படுகின்ற முடிவுகளாகத்தான் இருக்கும். சரி, இப்போது மே தின கூட்டம் முடிந்திருக்கிறது. இதுதான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. மே தினம் கூட்டம் முதலாம் திகதி இலங்கை முழுவதிலும் 40 மே தின கூட்டங்கள் நடந்தன. கொழும்பிலே 14 மே தின கூட்டங்கள் நடந்தன. பெருந்தளான மக்கள் எல்லா கூட்டங்களிலுமே கலந்து கொண்டார்கள். சிலர் இசை நிகழ்ச்சிகளாக நடத்தினார்கள். இப்படியாக அனைத்தும் நடந்து முடிந்திருக்கிறது. இனி இலங்கை அரசியல் மேடைகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தேர்தல் பற்றி தான் அதிகம் பேசப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த அரசாங்கம் வழங்குகின்ற சலுகைகளை இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2 ஆண்டுகளில் நாட்டை நிமிர்த்தி இருக்கிறார், இனி நான் சலுகைகளை வழங்கத்தானே வேண்டும் என்று அவர் வழங்குகிற நல்ல செயற்பாடுகளை எல்லாம் எதிர்கட்சியாக இருந்து கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தி விமர்சிக்கிறது, தேசிய மக்கள் சக்தி விமர்சிக்கிறது. இவர்கள் தேர்தலுக்காக இப்போது எலும்பு துண்டுகளை தூக்கி போட்டு கொண்டிருக்கிறார்கள். இது வந்து தேர்தலுக்கான வேலை என்று பழி சுமத்துவது சரியா? அப்படி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி செய்வதை விமர்சிப்பது சரியா? இப்படி சலுகைகளை விமர்சிப்பது சரியா? நவநீதன், எங்களுக்கு தெரியும் இந்த நாடு வந்து ஏன் வங்குரோத்தடைந்தது என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது ரெண்டு காரணிகளை நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும். ஒன்று, இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இனவாதம் அல்லது மதவாதம் அல்லது மறுபக்கம் சொன்னால் இனங்களிடையிலான ஒற்றுமை இன்மை, அது ஒரு பெரிய ஒரு காரணி. இப்போ எங்களுக்கு தெரியும் சுதந்திரத்துக்காக இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைத்து மத மக்களும் ஒன்றாக சேர்ந்து போராடினார்கள். போராடி ஆங்கிலேயரை விரட்டினார்கள், சுதந்திரம் எடுத்தார்கள். சுதந்திரம் எடுத்து 48 மணித்தியாலம் ஆகின்ற போதே அரசாட்சியை பிடிப்பதற்காக, அதிகாரத்துக்காக மலையக மக்களினுடைய பிரஜா உரிமை, வாக்குரிமை பறிக்கப்பட்டது. அப்போ எதற்காக பறிக்கப்பட்டது? இந்த அரசாங்கத்தினுடைய அரச அந்த பலத்தை பெற்றுக்கொள்வது. இப்போ அரசியல் காரணம், அரசியல் காரணத்துக்காக எங்கள் மீது எங்களுடைய வாக்குரிமை, எங்களுடைய பிரஜா உரிமையை பறித்து நாங்கள் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டோம். அதிலே நின்றார்களா? அதற்கு பிறகு எடுப்போமாக இருந்தால் தனி சிங்கள சட்டம். ஏன் தனி சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்டது? நாட்டின் நன்மைக்காகவா, நாட்டின் அபிவிருத்திக்காகவா, நாட்டை இன்னும் 100 வருடத்துக்கு பின் சிந்தித்தெடுத்த முடிவா? இல்லை. அன்றைய காலகட்டத்திலே சிங்கள மக்களை வந்து தூண்டிவித்து அவர்களை ஏதோ சிங்களத்தை காப்பாற்றுவது போல் அந்த ஆதரவை பெற்று மீண்டும் இந்த அரசை பெற்றுக்கொள்வதற்கு, அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு எடுத்தது. அதற்கு பின்னர் ஒவ்வொரு கலவரங்கள் எடுப்போமாக இருந்தாலும், எந்த ஒரு கலவரம் எடுத்தாலும் அதன் பின்னணி அரசியல் அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொள்வது அல்லது அரசியல் அதிகாரத்துக்கு வருவது. இதுதான் இறுதியாக வந்து ஈஸ்டர் தாக்குதல் வரைக்கும் வந்து நிற்கின்ற அனைத்தை எடுத்தாலும் மாறி 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 இதுதான் வந்து நடைபெற்றிருக்கு. அவே இந்த ரெண்டு காரணிகளும் வந்து தான் இந்த நாட்டினது வங்குரோத்து நிலைக்கு இந்த நாடை வந்து என்ன செய்தது, கொண்டு சென்றது. மறுபக்கமாக அவே அதிலிருந்து வெளிப்படுகின்ற நான் சொல்ல முற்படுவது, இந்த நாட்டிலே இருக்கின்ற தலைவர்கள், இருந்த தலைவர்கள் தங்களுடைய அரசியல் அபிலாசை அடைந்து கொள்வதற்கும் அதிகாரத்தை பிடித்து கொள்வதற்கு ஆக வந்து நாட்டின் எதிர்காலம், அது தூர நோக்கு, அதெல்லாத்தையும் அப்பாத்தள்ளி எதை வேணாலும் செய்வதற்கு துணிந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவை அந்த அடிப்படையிலே இந்த சலுகைகளை வழங்குவது, இவ்வாறு தேர்தல் காலம் வருகின்ற போது வாக்குறுதிகளை அள்ளி கொட்டுவது. தேர்தல் காலத்தில் பாருங்கள், இலங்கை சிங்கப்பூர் ஆகிவிடும், இலங்கை மலேசியாவாகிவிடும். இலங்கை கடந்த தேர்தலாம் இலங்கை பரிசும் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போது கோட்டாபய ராஜபக்சின் ஆட்சியில் நாடு விழுந்து போனது. ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்றார். பொறுப்பேற்றவுடன் சலுகைகளை வழங்க இயலாது, எதையும் அள்ளி வழங்க முடியாது, விலையை குறைக்க இயலாது, எதுவும் செய்ய முடியாது. 2 ஆண்டுகளில் கூட வழங்க முடியாது. வழங்கினால் அதையும் தேர்தல் தேவை என்று சொல்வீர்களா? இல்லை, நான் அதை சொல்ல வரவில்லை. நான் சொல்வது, தேர்தல் காலம் வருகின்ற போது இந்த நாட்டிலே அளிக்கப்படுகின்ற வாக்குறுதிகளும் சலுகையினது நிலைமை. அவே தேர்தல் காலம் வந்தால் இலங்கை சிங்கப்பூர் ஆக வேண்டும், இலங்கை மலேசியாவாக வேண்டும். கடந்த நாங்கள் குலோட்டாபே அவர்களினுடைய அந்த பிரசாரத்தில் பார்த்தா இலங்கை வந்து பாரிஸாக, இலங்கை வந்து லண்டனாக எல்லாம்
மாறுகின்ற நிலைமை அளவுக்கு அந்த வாக்குறுதிகளையும் தூண்டுதல்களையும் கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். மாத்திர் முகமது இலங்கைக்கு வந்து விடுவார், லீ கொயின் வந்து விடுவார். இப்போ நான் கண்டேன் அண்மையிலே, இப்போ வந்து மாத்திரை விட்டு விட்டார்கள், லீ கொயினையும் விட்டு விட்டார்கள். இப்போ நாங்கள் பார்ப்போம், இப்போ நரேந்திர மோடியை வந்து இங்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய, ஏன்னால் உலகிலே மிக வேகமாக வளரும் ஒரு நாடாக இந்தியா மாறிக்கொண்டு வருகின்றது. ஆகவே அதனை நாங்கள் காணுகின்றோம். ஆகவே இந்த துச்சமான செயல்கள் தான் இந்த நாட்டினது வங்குரோத்து நிலைக்கு காரணமாக இருந்தது. அதற்கு இவர்கள் எல்லாம் பங்காளிகள். அவை மீண்டும் மீண்டும் இந்த வாக்குறுதிகள், பொய் வாக்குறுதிகள் என்பது, சலுகைகள் என்பது மக்களை வந்து உணர்வு பூர்வமாக தூண்டிவிட்டு வாக்குகளை வந்து பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதை தாண்டி ஒரு திட்டமிடப்பட்ட வேலை திட்டத்தை ஒவ்வொரு அரசியல் கட்சியும் முன்வைக்க வேண்டும். யார் யார் ஜனாதிபதி வேட்பாளர்களை முன்வைக்கிறார்களோ திட்டமிட்ட ஒரு வேலை திட்டத்தை அவர்கள் முன்வைக்க வேண்டும். அந்த வேலை திட்டத்தின் அடிப்படையில் விழிப்பாக வந்து வாக்காளர்கள் பார்த்து வாக்களிப்பார்களாக இருந்தால் எங்களுடைய தேசத்துக்கு நாளைய நாள் என்ற ஒன்று இருக்கின்றது. அத்தகைய ஒரு ஒரு குரூஷுவலான ஒரு 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 சந்திஸ்தானத்திலே நாங்கள் வந்து இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதால் அரசாங்கம் வந்து அத்தகைய தன்னுடைய வேலை திட்டம் என்ன, தன்னுடைய எதிர்கால செயற்பாடு என்ன என்பதை வலியுறுத்தி முன்வைத்து அவர்கள் அவர்களினுடைய ஆதரவை வளர்த்து கொள்ள பார்க்கணுமே ஒழிய, அதை விடுத்து காலாகாலமாக இருந்த அதே அந்த சலுகையை வழங்குவதும் அந்த உதவிகளை வழங்குவதுங்கிற இடத்திற்கு செல்வது வந்து பொருத்தமானதாக இருக்காது. அதனை தாண்டி இந்த நாட்டிலே வறுமை நிலை கூடியிருக்கின்றது. அவர்களுக்கான உதவு தொகைகள் வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கான சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். அது நியாயமான முறையிலே வறுமையில் உள்ளவருக்கு சென்றடைய வேண்டும், அரசியல் காரணங்களுக்கு அப்பால் சென்ற அது அதனுடைய ஒரு தேவை இருக்கின்றது. நீங்கள் மஹிதீர் முகமது பற்றியெல்லாம் சொன்னதால் நான் கேட்குறேன், அண்மை காலமாக கடுமையான இந்திய எதிர்ப்பை விமல் வீரவன்சம் பதிவு செய்கிறார். இந்தியாவினுடைய பார்வை எங்கள் மீது இருப்பது மலையக மக்களுக்கும் ஓரளவு தீர்வுகளை தரக்கூடிய ஒன்று. அதேபோன்று வடக்கு கிழக்கு சம்பந்தமான விடயங்களிலும் அவர்களும் கணிசமான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கைக்கும் அவர்கள் நிறைய உதவிகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் விமல் வீரவன்சம் தொடர்ச்சியாக கடுமையான இந்திய எதிர்ப்பை வெளியிடுகிறார். முன்பு ஜேவிபி இதைத்தான் செய்தது. ஆனால் இன்று ஜேவிபி இந்தியாவுக்கு போகிறது, கூட்டங்களை நடத்துகிறது, இந்திய ஆதரவை பெறுகிறது. ஆனால் விமல் வீரவன்சம் கடுமையாக இந்தியாவை எதிர்க்கிறார். இந்தியாவுக்கு நாட்டை தாரை பார்க்கப் போகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த விமல் வீரவன்சனுடைய கருத்து சம்பந்தமாக உங்களுடைய வெளிப்பாடு என்ன? எங்களுக்கு தெரியும், இலங்கையை பொறுத்தவரையிலே பெரும்பான்மை சமூகத்தின் ஆதரவில் விமல் வீரவன்சம் வெற்றி பெற்றாலும் கூட முழுமையாக தேசமாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த தேசத்தின் தோல்விக்குரிய காரணங்களிலே முதன்மையான ஒருவராக இருக்கிறார். கடந்த 2-3 தசாப்த காலமாக இந்த நாட்டிலே இனவாதத்தை விதைப்பதிலே, இந்த நாட்டிலே மதவாதத்தை விதைப்பதிலே, இனங்களிடையிலே மோதலை உருவாக்குவதிலே, அதே போல் எங்களுக்கு சர்வதேசத்தோடு செய்கின்ற கொடுக்கல் வாங்கல்களை முறித்து வந்து சர்வதேசத்தோடு இருக்கின்ற தொடர்பை, அந்த நல்லுறவை இல்லாமலாக்குவதிலே முதன்மையானவராக அவர் வந்து பணியாற்றி இருக்கின்றார். நிச்சயமாக இந்த பூகோள அரசியலிலே எங்காவது இருக்கக்கூடிய ஒரு கால அட்டவணையின் அடிப்படையிலே இயங்குகின்ற ஒருவராக வந்து கடந்த காலம் முழுவதும் அவருடைய செயற்பாடுகள் சந்தேகத்துக்குரியதாகவே இருந்திருக்கின்றது. இப்போ தற்போது இலங்கைக்கு மிக அண்மைய நாடு இந்தியா, இலங்கையினுடைய நேசத்துக்குரிய ஒரு நாடாக இருக்கின்றது. உலகிலே பொருளாதார வளர்ச்சியும் மிக வேகமாக கொண்டுள்ள நாடாக இருக்கின்றது. அதுவும் தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு பிரதேசத்தை எடுக்கின்ற போது இந்தியாவுக்குள் மிக வேகமாக வளர்ச்சியை கொண்டிருக்கின்றது. அவே நாங்கள் அவர்களோடு ஒட்டி கொண்டு, அவர்களோடு சேர்ந்து கொண்டு, அந்த வளர்ச்சியின் பங்காளிகளாகி இருந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தையும் வளர்த்து கொள்ள முற்பட வேண்டும். நாங்கள் வந்து எங்களுடைய நாட்டை சுற்றி மதிலமைத்து கொண்டு வேறு ஒருவரோடு தொடர்பு இல்லாமல், அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்யாமல் இன்றைய சூழலிலே எங்களுடைய நாடு அபிவிருத்தி அடைய வேண்டும் என்றால் அது வந்து இன்றைக்கு 50-60 ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்கிற அந்த கிணற்றுத்தவளை போன்ற ஒரு கூற்றாக தான் வந்து காணப்படுகின்றது. ஆகவே விமல் வீரவன்ச என்பது ஒரு தோல்வி கண்ட இனவாத மதவாத வந்து ஒரு 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 கட்சியினது ஒரு பாராளுமன்ற எப்படி தோல்வி கண்டன்னு சொல்ல முடியும்? அவர் அதிகமான வாக்குகளை பெற்று பெற்று அது முதல்ல நான் குறிப்பிட்டேன் தானே, நான் இது பெரும்பான்மை மக்களின் ஒரு குழுவினரை
சந்தோஷப்படுத்துகின்ற எல்லா சமூகத்திலும் வந்து அடிப்படைவாதிகள் என்ற ஒரு ஒரு குழுவினர் இருப்பார்கள். அந்த ஒரு தரப்பை அவர் அட்ரஸ் பண்ணுறார். அவே அவர்கள் தான் வந்து இந்த நாட்டிலே ஒரு சமாதானம் வராதது காரணம் என்ன, ஒரு தீர்வு வராததுக்கு காரணம் என்ன? எந்த ஒன்றையும் இப்போ கடந்த அரசாங்கத்தின் போது இதே வந்து இந்த பொதுஜன பெரமுனவில் உள்ளவர்கள் தான் அமெரிக்காவால் ஒப்பந்தம் வருகின்றது, இலங்கை இரண்டாக பிரிக்கப்பட போகின்றது, ரணில் விக்ரமசிங்க தான் அதனை செய்ய போகின்றார், அனுராதபுரத்திற்கு அங்கால் போவதாக இருந்தால் நாங்கள் பாஸ்போர்ட் எடுக்க வேண்டும், இதெல்லாம் சொன்னவர் வந்து இதே விமல் வீரவன்சத்தான். இதே விமல் வீரவன்சத்தான் கோட்டாபே ராஜபக்ச மாத்திர் மோமட் என்று சொன்னார், கோட்டாபே ராஜபக்ச லீக்வான் என்று சொன்னார், இந்த ரெண்டையும் சேர்ந்த கலவை தான் கோட்டாபே ராஜபக்ச என்று சொன்னார். அவே சொல்லிவிட்டு இறுதியிலே அரைவாசி அரசாங்கம் போற போது வந்து மறுபக்கம் அமர்ந்து கொண்டு வேறொன்றை பேசுகின்றார். அவே இவ்வாறு இந்த அனைத்து தோல்விகளுக்கும் ஒரு சிக்கலான ஒரு நிலைமையை தோற்றுவித்த ஒருவராக வந்து அடுத்து வருகின்ற தேர்தலிலே நான் நினைக்கின்றேன் பெரும்பான்மை சிங்கள மக்கள் வந்து அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். புகட்டினால்தான் முன்னோக்கி நாங்கள் போறதுக்குரிய அந்த ஒரு அடித்தளம் இந்த நாட்டிலே உருவாகும். இல்லாவிட்டால் இதே நிலை தான் தொடர்ந்து கொண்டிருக்கும். நிச்சயமாக இனங்களிடையிலே மோதல் இருக்கும் வரை, மதங்களிடையிலே மோதல் இருக்கும் வரை, ஒற்றுமை இல்லாதவரை ஒற்றுமையாக இருக்கிற நாடுகள் வெற்றியடைந்து கொண்டு செல்லும். சிங்கப்பூரினுடைய வெற்றிக்கு காரணம் என்ன, மலேசியாவினுடைய வெற்றிக்கு காரணம் என்ன, எத்தனையோ இனங்கள் மொழிகள் மதங்கள் இந்தியா ஜனநாயக நாடாக உள்ளில் உள் சிறு சிறு மோதல்கள் இருந்தாலும் கூட அந்த முழுமொத்த இந்தியர் என்ற ஒற்றுமை இருக்கின்ற போது நாங்கள் ஒரு சிறிய தேசம். அவே நாங்கள் அந்த ஒற்றுமையை காப்பாற்றி கொள்ளாமல் எந்த நகர்வையுமே, எனக்கும் உங்களுக்கும் இடையிலே புரிந்துணர்வு இல்லாத போது, வடக்குக்கும் தெற்குக்கும் புரிந்துணர்வு இல்லாத நிலையிலே வந்து இது வெற்றியினுடைய சாத்தியத்துவம் மிக மிக குறையும். சார், இன்றைய விடுதலை நிகழ்ச்சியில் நாங்கள் சில பல முக்கியமான விடயங்களை பற்றி பேசணும், குறிப்பாக சம்பள பிரச்சனை பற்றி பேசியிருந்தோம். நீங்கள் மிக தெளிவாக சொன்னீர்கள், தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் என்பது பூச்சாண்டி விளையாட்டு, அது முழுமையாக கிடைக்காது. 1350 ரூபாய் வரைக்கும் வேணுமென்றால் போக முடியும், 1700 ரூபாய் தொட வாய்ப்பே இல்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆக இதை பற்றி நாங்கள் சம்பந்தப்பட்ட தரப்போடும் விசாரித்து விஷயங்களை தெரிந்து கொண்டு இதே நிகழ்ச்சியில் பதிவு செய்ய தயாராக இருக்கிறோம். இதற்கிடையில் உங்களுடைய அந்த ஹந்தான பிரதேசத்தில் இருக்கிற காணி பற்றி நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். இதற்கு மருதபாணி ராமேஸ்வரன் அவர்கள் சொல்லியிருந்தார், உங்களிடம் இல்லை என்றால், இதே விழுதுகள் நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில், உங்களிடம் அப்படியான காணி இல்லை என்றால், இல்லை என்பதை உறுதிப்படுத்தி சொல்லட்டுமாம் இல்லை என்று. நவநீதன், அந்தானை என்பது கண்டி நகரத்திலிருந்து 3வது 4வது கிலோமீட்டரிலே ஆரம்பிக்கின்ற தோட்டம், சரிதானே? அந்தானைக்கு நவநீதன் செல்லலாம், அந்தானைக்கு சூரியன் எஃப்எம் இந்த விழுதுகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் செல்லலாம். அந்தானை தோட்டம் வந்து மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபைக்கு சொந்தமானது. அவை மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபையின் காரியாலயம், பிரதான காரியாலயம் கொழும்பிலே இருக்கின்றது. அங்கே பிரதான காரியாலயம் இருக்கின்றது, அங்கே இருக்கின்ற தோட்ட முகாமையாளர் இருக்கின்றார். அவை எங்களுக்கு தற்போது நாங்கள் இருந்த காலத்திலே தகவல் அறியும் சட்டம் மூலம் வந்து நாங்கள் வந்து பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். அவை இந்த அனைத்தின் மூலமும் எனக்கு ஒரு அங்குல நிலம் இருந்தால் அறிந்து கொள்வதற்குரிய எல்லா சந்தை இருக்கென்பதை நான் வந்து கொண்டு வந்து காட்டலாம், இல்லை என்பதை எதன் மூலம் காட்டுறது? இருக்கென்பதை காணி உறுதி பத்திரம் மூலம் காட்டலாம், ஒப்பந்தம் மூலம் காட்டலாம், இல்லை என்பதை எதன் மூலம் காட்டுறது? அந்த முட்டாள்களுக்கு தெரியலையா? இல்லை என்பதை காட்ட ஒரு வழியை கேளுங்க, இல்லை என்பதை காட்டுவதற்கான ஒரு வழியை, ஒரு முறை ஒன்று இருக்கணும் தானே, இல்லை என்பதை காட்டுவதற்கு இருந்தால் செய்யலாம். அதற்கு அப்பால் இருந்தால் உங்களுக்கு இருக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்கு, வேணுங்கிற மாதிரி என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். நாங்கள் வெளிப்படையாக அழைப்பு விட்டோம், வாருங்கள் அந்தானைக்கு வாருங்கள், அந்தானை வந்து விண்வெளியில் இல்லை, அந்தானை வந்து அமெரிக்காவில் இல்லை, அந்தானை இந்த கண்டியில் இருக்கிறது, அவை வந்து பார்க்கலாம், இடம் நிலத்தை காட்டலாம், காட்டினால் அதனை அங்கே இருக்கின்ற தோட்டத் தொழிலாளருக்கு அதே நேரத்திலே பகிர்ந்து கொடுப்பதற்கும் நான் வந்து பாராளுமன்றத்திலும் இந்த பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் நான் வந்து அவர்களுக்கு சவால் விடுறேன், பகிர்ந்து கொடுங்க. சரி சரி, இப்போ பாருங்கள் வேலுகுமார் எம்பி அவர்களே, உங்களுடைய ஆட்சி உதயமாகுது என்று வைங்களேன், அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் வெற்றி பெறுகிறார் என்று வைப்போம், பிறகு உங்களுடைய ஆட்சி அமைய பெறுகிறது என்று வைப்போம், பொது தேர்தலிலும் வெற்றி என்று வைப்போம்,
அதற்கு பிறகு இந்த தரப்பு, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தரப்பு, உங்கள் ஆட்சியில் அங்கத்துவத்தை பெறுவதற்கு வந்தால் நீங்கள் புரிதலோடு இணக்கப்பாடோடு இணைத்து கொள்ள விரும்புவீர்களா அல்லது நேரடியாக எதிர்த்து புறந்தள்ளுவீர்களா? நவநீதன், எனக்கு வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோடோ அல்லது அங்கே அதிலே இருக்கின்ற அங்கத்தவர்களோடோ எனக்கு எந்த விதமான தனிப்பட்ட கோபதாபம் கிடையாது. எந்த விதமான தனிப்பட்ட உறவும் எனக்கு வந்து கிடையாது. அவே நான் பேசுவது இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள், அதே போல் இந்திய வம்சாவளி மலையக மக்கள், அவர்களினுடைய இருப்பு, அவர்களினுடைய எதிர்காலம், அவர்களினுடைய சுபிட்சம் என்பதை நாங்கள் பேசுகிறோம். நான் மனதளவிலே வந்து ஒரு இலங்கையராக ஏனைய சமூகத்தினுடையவர்கள் இருக்கின்றதை பார்த்து வெக்கப்படுகின்றேன், தலை குனிகின்றேன். நான் இந்த நகரங்களிலே வந்து எங்களுக்கு வர்த்தக ரீதியாகவோ ஏனைய ரீதியாகவோ தெரிந்த ஒருவரினுடைய வீட்டுக்கு செல்கின்ற போது, அந்த வீட்டிலே பணிப்பெண்ணாக இருந்து தேநீரை அந்த பணிப்பெண் கொண்டு வந்து கொடுக்கின்ற போது எனக்கு வலிக்கிறது, எனக்கு தலைக்குனிவாக இருக்கின்றது, நான் அதை பார்த்து வெட்கப்படுகின்றேன். அவை ஏனைய சமூகங்களுக்கு சமமான அந்தஸ்தில்லை. ஏனைய சமூகத்திலே ஒரு பிள்ளை செல்லுகின்ற போது அது ஒரு 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 பின்தங்கிய கிராமமாக இருக்கலாம். அந்த பின்தங்கிய கிராமத்திலே வெறும் களிமண்ணால் அமைக்கப்பட்ட, ஓலையால் வந்து கூரையிடப்பட்ட வீட்டிலே இருக்கின்ற, ஆனால் தனி வீடு அது, அது தனி வீடு. ஆனால் நூறாண்டுகள் கடந்தும் எங்களுடைய மக்கள் அந்த லயமறைக்குள் முடங்கி இருப்பதை பார்க்கின்ற போது எனக்கு வலிக்கின்றது, எனக்கு மனதுக்கு கஷ்டமாக இருக்கின்றது. அதிலே இருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் அரசியல் செய்தேன். எனக்கு இந்த அதிகாரம், இந்த வாக்கை நான் பெற்று வைத்திருப்பதன் ஊடாக அதிலே இருந்து வெளியேற வேண்டும். முதலாவது, மூன்று வேளைகள் வயிறார உணவு ஒன்று வாழ வேண்டும். ஒழுங்கான முறையிலே அவர்கள் தங்களுடைய ஆடைகளை அணிவதற்குரிய வசதி இருக்க வேண்டும். தங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் விரும்பியது போல, இப்போ இந்த தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த இடத்திலே வந்து சொல்ல சொல்லுங்கள், அவங்க படித்த பாடசாலைகள் என்னென்னு, அவர்கள் படித்த பாடசாலைகள் என்னென்னு சொல்ல சொல்லுங்கள், அவர்கள் போன யூனிவர்சிட்டி என்னென்னு சொல்ல சொல்லுங்க. ரைட். அவே அந்த லயமறையிலே இருக்கக்கூடிய அந்த தாய் தண்ட பிள்ளை குறைந்தபட்சம் பாடசாலைக்கு ஒழுங்கான முறையிலே ஆடை அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பது தவறா? அவர்களுக்கு அது முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? அதை யார் பொறுப்பேற்க வேண்டும்? இன்றைக்கு மலையக பெருந்தோட்ட பாடசாலைகளில் அநேகமானதுக்கு செல்வீர்களாக இருந்தால் காலணி இல்லாமல், சப்பாத் இல்லாமல் தான் பிள்ளைகள் அங்கே சென்று கொண்டிருக்கின்றது. அநேகமான பாடசாலைகளிலே வந்து ஆசிரியர்களுக்கு பாடம் நடத்த முடியவில்லை, ஓரிரு பிள்ளைகள் வந்து தலை சுற்றி விழுகின்றார்கள். காலை உணவு இல்லை, அவர்களுக்கு போசாக்கு இல்லை. இதற்கு காரணம் யார்? அவை தலைமைத்துவங்களில் இருக்கக்கூடிய குறைபாடு. அவை மலையக மக்களின் மாற்றத்துக்காக, சுபீட்சத்துக்காக யார் வேண்டுமானாலும் வரலாம். நான் வந்து இந்த அரசியல் துறைக்கு வந்து 2010 வரைக்கும் இதுக்குள் வருகின்ற நோக்கம் எனக்கு இருக்கவில்லை. நான் வந்து இலங்கையில் இருந்த வந்து கணக்கீடு தொடர்பான ஒரு முன்னணி ஆசிரியர். ரைட். அவே எனக்கு வந்து அந்த தேவை, அந்த அந்த கடப்பாடு வந்து மிகப்பெரிய ஒரு கடப்பாடு, மாணவர்களை வளர்த்து விடுகின்ற. ரைட். எனக்கு அது அது வந்து எனக்கு பாக்கியமாக கிடைத்திருந்தது. அந்த காலப்பகுதியிலே நான் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறியதிலிருந்து பல அரசியலிலே ஈடுபட்ட தமிழ் அரசியல்வாதிகளுக்கு நான் நேரடியாக களத்தில் சென்று வேலை செய்திருக்கின்றேன். என்னுடைய சொந்த பணத்தை நான் கொடுத்திருக்கின்றேன், வாரி இறைத்திருக்கின்றேன். ரைட். ஆனால் அவர்களால் குறைந்தபட்சமானவைகள் கூட நடைபெறவில்லை. அவை அந்த அந்த காரணங்களை மையப்படுத்தி நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம். ஆகவே தொழிலாளர் காங்கிரஸ் இங்கே வருகின்றதா, தொழிலாளர் காங்கிரஸ் அங்கே போகின்றதா என்பதெல்லாம் வந்து என்னுடைய பிரச்சனை அல்ல, என்னுடைய பிரச்சனை அல்ல. எனக்கு பிறகு வந்து என்னுடைய மகன் வர வேண்டும், என்னுடைய பேரன் வர வேண்டும் என்ற குடும்ப அரசியலும் எனக்கு வந்து கிடையாது. எந்த அரசியல் பின்னணியிலிருந்தும் வந்தவர் கிடையாது. நான் இந்த அரசியல் பயணம் தொடர வேண்டும், வரலாற்றிலே என்னுடைய பேரை எழுத வேண்டும், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மக்களுக்கு விமோசனம் கிடைக்க வேண்டும், அதற்காக அதனை ஏமாற்றுகின்ற யாராக இருந்தாலும் நான் எதிர்ப்பேன், அதற்கு எதிராக நான் விமர்சிப்பேன், எதிர்ப்பேன், அதற்கு எதிராக குரல் கொடுப்பேன், அநீதிக்காக நான் வந்து பேசுவேன். அந்த வாக்குறுதியை கொடுத்து தான் என்னுடைய மக்கள் எனக்கு வாக்களித்திருக்கின்றார்கள்.
அவை அந்த வாக்குறுதியை நான் வந்து நிறைவேற்றி கொண்டே இருப்பேன். அதற்கு அதனை வந்து இந்த மாதிரியான சேறு பூசுதல்களின் மூலமாக வந்து யாரும் நிறுத்த நினைப்பார்களாக இருந்தால் அதற்கு வந்து எந்த வாய்ப்புமே இல்லை. அது வந்து முழு சூரியனை கையால் மறைக்க பார்க்கின்ற முட்டாள்தனமான ஒன்று என்பதனை நான் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக கூறி வைக்க பார்க்கிறேன். நன்றி. இன்றைய விருதுகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நவநீதன். இந்த சந்தர்ப்பத்தை தந்து என்னுடைய கருத்துக்களை சூரியன் எஃப்எம் வாயிலாக இந்த விருதுகள் நிகழ்ச்சி எங்கள் மக்களை வந்து விழிப்பூட்டுவதற்கு செய்கின்ற இந்த பாரிய பணிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய விருதுகள் நிகழ்ச்சி இப்போது நிறைவுக்கு வருகின்றது. இன்று எம் வேலுக்குமார் எம்பி அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். இன்றைய விருதுகள் இப்போது விடைபெறுகிறது. தயாரிப்பாளர் சந்திரசேகர் ரிஜியோடு விடைபெறுகின்ற நான் உங்கள் நவநீதன். நன்றி, வணக்கம்.